தமிழ் நிலைபெற்ற தாங்கரு மரபின் மகிழ்நரை மருகின் மதுரை என்று திருபாணாற்று படை போற்றும் மதுரை எம்பதி கூடல் மாநகரம் மதுரையிலே பாரதி பணிபுரிந்த இந்த பள்ளியிலே நல்ல தமிழ் கூடியிருக்க கேட்கின்ற மதுரை வாழ் மக்களுக்கும் பார்த்தீங்களா சிங்கப்பூர் தமிழை பார்த்தீங்களா சிங்கப்பூர் தமிழை இப்படிதான் பேசுவாங்க. குடும்ப உறவுகளுக்காக நட்போடு பேச வந்திருக்கும் எதிரணி நண்பர்களுக்கும் கம்பன் காட்டியதும் நட்புதான், எடுக்கவோ கோக்கவோ என்ற வில்லிபுத்தூரார் காட்டியதும் நட்புதான், அந்த கம்பன் பேசியதும் வள்ளுவம் பேசியதும் நட்புதான் என்று உணர்ந்து எங்கள் அணிக்காக பேச வந்திருக்க நல்ல நண்பர்களுக்கும் பண்டிகை கொண்டாட்டத்தில் உண்மை உணர்ந்து நட்பே என்று உலகெங்கும் இந்த பண்டிகையை புது யுகம் தொலைக்காட்சி வழியாக பார்த்து கொண்டாடி கொண்டிருக்கும் உலகத்தமிழ் மக்களுக்கும் என் சிரம் தாழ்ந்த நன்றியினையும் வணக்கத்தினையும் பொங்கல் வாழ்த்தினையும் சொல்லி நான் என் உரையினை ஆரம்பிக்கின்றேன். அற்புதமான எதிரணி சகோதரி வந்தாங்க, குடும்பத்துக்கு ஒரு அருமையான விளக்கம் சொன்னாங்க. கொடு கூட்டல் இன்பம் குடும்பம்னு சொன்னாங்க. உண்மைதான், கொடுத்தால் மட்டுமே இன்பம் இருக்கும் குடும்பத்திலும் உறவுகளிலும். ஆனால் உயிரை கொடுத்தும் இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கும் நட்பு ஒத்துக்கொண்டமைக்கு நன்றி. இன்னொன்னு சொன்னாங்க, அத்தான்ட்ட கேட்டாங்களாம் பூ வாங்கி கொடுங்க அப்படின்னு, முள்ளு குத்துன்னாராம். இதுதான் குடும்பம், முள்ளு குத்துன்னு கடைசி வரைக்கும் சொல்லி வாங்கியே கொடுக்காது. நட்பு என்ன பண்ணு தெரியுமா, அந்த முள்ளை எடுத்துட்டு உன் தலையில வைக்கிற மாதிரி பூ வாங்கி கொடுக்கும், அதுதாங்க நட்பு. உங்களுக்கு நான் காலையில் இங்க வந்த உடனே மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு தான் போனேன் ஐயா. போன உடனே போய் மீனாட்சி மீனாட்சின்னு அவ ஐயோ திரும்பி வந்துட்டியாடான்னா, நான் அவன் இல்லைம்மா நான் வேற அப்படின்னு சொன்னேன். அப்புறம்தான் தெளிவாகி என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்டான். நான் சொன்னேன்ம்மா உனக்கு கல்யாணம் ஆச்சே, உன் அண்ணன் வந்தாரா கல்யாணத்துக்கு அப்படின்னேன். அவன் சொன்னான் வர வழியில் டிராஃபிக் ஜாமு கொஞ்சம் லேட்டு அப்படின்னா, ரெண்டு நாள் லேட்டு ஆனால் கொஞ்சம் லேட்டுன்னு. அதுதாங்க இந்த பெண்கள் வந்து எப்போதும் தான் வீட்டு மக்களை விட்டே கொடுக்க மாட்டாங்க. இதே புருஷன் 5 நிமிஷம் லேட்டாக வரட்டும், செத்தான் சேகர். ஏன் லேட்டு, அவர் சொன்னால் டிராஃபிக் ஜாமு. சரி கல்யாணத்துக்கு தான் வரல, பொங்கலுக்காவது வந்து சீர் வச்சாரான்னு கேட்டேன். ஐயோ கல்யாணத்துக்கு நான் முன்னாடியே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லி கோச்சிக்கிட்டே திரும்பி போயிட்டார். அதுக்கப்புறம் இருந்தாலும் இங்கே வரவே இல்லை அப்படின்னா. இதுதாங்க குடும்பம், கொஞ்சம் லேட்டானாலும் கொஞ்சம் நம்ம கவனிக்கலைனாலும் முகத்தை சுழிச்சிக்கிட்டு கோச்சிக்கிட்டு போயிடுவாங்க. இது மனுஷன் இல்லை கடவுளே அப்படி தான், கடவுளே அப்படிதான். அதுதான் மதுரை கதை. இந்த மதுரையில் இருந்துக்கிட்டு இவங்க பண்டிகை கொண்டாட்டம் மகிழ்ச்சி தருவது குடும்பத்தில்னு பேச வந்திருக்காங்க. அதே இன்னொரு கடவுள் கதை சொல்லட்டுமா, சுந்தரமூர்த்தி நாயனார்னு ஒருத்தர், அவர் காதல் பண்ணார். தூது போனது யார் தெரியுமா, சிவபெருமான் போனான். சிவபெருமான் தான் போனார். பாருங்க, நண்பனுக்கு காதல்னா கடவுளே ஆனாலும் தூது போவார். இதுதாங்க நட்பு. ஆலால சுந்தரருக்கு ஆண்டவனே தூது போனான். அடுத்தது இன்னொரு கேள்வி கேட்கலான்ட்டு மீனாட்சின்னு கடுப்பாயிட்டான். டேய் உன்னை தூக்கி நான் அந்த தீவில் தனி தீவில் போட்டு வேண்டான்னா, தனி தீவெல்லாம் வேண்டாம் மீனாட்சி, அதே தீவில் போடு, நான் ஒரு வாத்து மேய்ச்சாவது புழைச்சிக்கிறேன், எனக்குன்னே ஒரு பாட்டு இருக்கு, அடி ஆத்தி இது வாத்து கூட்டம் அப்படின்னு நான் பின்னாடியே போயிட்டுருப்பேன் ஐயா மீனாட்சி அப்படின்னு சொன்னியா. நடுவர் அவர்களே, மதுரை ஏன் எரிஞ்சுது, கொண்ட கடவன் கள்வன் என்று கருதி கொலை செய்யப்பட்டான், அது பின்னாடி. ஆனால் முதல் கதையை நான் சொல்கிறேன். இந்த பாண்டிய மன்னன் இருக்கான்ல, தான் ராணியோட உக்காந்து ஒரு பண்டிகை நாளில் டான்ஸ் பார்த்துட்டான் ஐயா, இது ஒரு குத்தமாக டான்ஸ் பார்த்தான் அரண்மனையில். இவன் டான்ஸை பார்க்குறான்னு கோச்சிக்கிட்டு பொண்டாட்டி கிளம்பி போயிடுச்சு. அந்த ராணி கிளம்பி போனான். அவன் கிளம்பி போன உடனே இவன் புரிஞ்சுக்கிட்டான், ஐயோ நம்மால் ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு, சமாதானப்படுத்தணும்னு பின்னாடியே ஓடுறான். ஓடுறப்ப அந்த பொற்கொள்ளன் வரான், உன் ராணியுடைய சிலம்பை திருடிய திருடன் எங்கிட்ட இருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே இவன் கொஞ்சம் கூட ஆராயில, கொன்று கொணர்க அப்படின்ட்டான். கொன்ற சிலம்பு கொணர்கன்னு சொல்லிட்டான். உடனே கொண்டுட்டாங்க, அதனால மதுரை எரிந்தது. பாருங்க, இதே அந்த பாண்டிய மன்னன் நண்பர்களோட மட்டும் அந்த டான்ஸ் போட பார்க்க போயிருந்தா இந்த மதுரைக்கு இந்த எரிஞ்சிருக்குமா, எரிஞ்சிருக்காதுல்ல. பாருங்க, குடும்பத்தோட கொண்டாடுவதில் எத்தனை சிக்கல்கள் இருக்கிறது. சரி நடுவர்களே, இன்னைக்கு இப்படி பார்ப்போமே, குடும்பத்தோட இன்னைக்கு உட்காந்து
பண்டிகை கொண்டாடலாம்னு வரோம். என்ன நடக்குது? எல்லாரும் உட்காந்து எனக்கு இந்த சேனல் பிடிக்கும், எனக்கு இந்த சேனல் பிடிக்கும் சண்டை ரிமோட்டுக்கு. எல்லாரும் ஒரு சேனல் வச்சிருக்கான். ஆமாம், அத்தனை சேனலும் மாற்றணும். இது யாருக்கு எது பிடிக்கும்னு சரி எல்லாம் சமாதானமாகி எந்த அம்மா ஜெயிக்குதோ அந்த அம்மா ஒரு சீரியல் பார்க்கும். அது ஒரே அழுவாச்சி சீரியலாக இருக்கும். குடும்பத்தோடு உட்காந்து அழுவணும். இதே நண்பனோட வெளியில் போனால் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும். அதனால் சொல்கிறேன், குடும்பத்தோடு பண்டிகைகள் கொண்டாடுவதில் இருக்கும் சிக்கல்களை விட நண்பர்களோடு கொண்டாடுவதில் தான் மகிழ்ச்சி இருக்கிறது. சரி, நான் இன்றைய கால சூழலுக்கு ஏற்ப சில தகவல்களை சொல்லிவிட்டு முடிச்சுக்கிறேன். அன்றைக்கு குடும்பங்கள் எப்படி இருந்தன? எங்கள் அப்பாவோட கூட பிறந்தவங்க 6 பேர், எங்கள் அம்மாவோட கூட பிறந்தவங்க 7 பேர். அப்போ ஒரு பெரிய குடும்பமாக பல மனிதர்கள், மாமா, சித்தப்பா, சித்தி, அத்தை, அத்திம்பேர்னு அப்படி பல மனிதர்கள் இருந்தாங்க. அவர்களுடைய குழந்தையோட வீடு ஒரு கூதுகலமாக இருந்த சூழல் அன்று. இன்றைக்கு எனக்கு ஒரு அக்கா, என் ஒய்ஃபுக்கு ஒரு அண்ணன், அவங்களுக்கு ஒரே ஒரு பையன். அப்போ எத்தனை குடும்பம், ஒரே 4 மூஞ்சியை திரும்பி திரும்பி எத்தனை நேரம் தான் பார்ப்பீங்க? அப்போ இந்த குடும்பத்தோட வீட்டுக்குள்ளே உக்காந்து ஒரு பண்டிகையை கொண்டாட முடியாத ஒரு சூழல். இன்னும் வளர்ந்த நகரங்களெல்லாம் எல்லாம் கேட்டட் கம்யூனிட்டின்னு ஆயிடுச்சு. அப்போ அந்த நண்பர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த பண்டிகையை கொண்டாடும் போது தான் பண்டிகையினுடைய கூதூகலமும் மகிழ்ச்சியும் இருக்குது. இதை இப்படி சொல்கிற உங்களுக்கு, இன்றைய சூழலில் குடும்பத்தோடு கொண்டாட வேண்டும் என்று நினைத்தாலும் கொண்டாட முடியாத சூழல். ஆனால் நண்பர்களோடு நான் பண்டிகையை கொண்டாடுவதற்கு வளமான வாய்ப்புகள் இருக்கின்றன. இப்போ எங்களை மாதிரி புலம்பெயர்ந்த தமிழர்களை எடுத்துக்கலங்களேன், எனக்கு சிங்கப்பூரில் எந்த சொந்தமும் கிடையாது. ஆனால் ஒரு பண்டிகைனா எனக்கு ஒரு 100 பேர் எங்கள் வீட்டுக்கு வருவாங்க, நாங்கள் ஒரு 100 பேர் வீட்டுக்கு போவோம். இவர்கள் அத்தனையும் யார்? என்னுடைய நண்பர்கள். எங்களுக்கு சூழல் அதுதான். என் நண்பர்களோடு நான் மகிழ்ச்சியாக கொண்டாடுகின்ற சூழலை, எனக்கு ஒரு தோழி இருந்தாங்க, அவங்க பையனுக்கு காது குத்தணும், தமிழகத்துக்கு வர முடியாத சூழல், தன் கணவருடைய நண்பனை மாமனாக உட்கார வைத்து அவ காது குத்தி அந்த பண்டிகையை கொண்டாடியிருக்கான். இதுதான்யா இன்னைக்கு இருக்கிற சூழல். இன்றைய சூழல் வழியாக பார்த்தாலும் சரி, பண்டிகையை கொண்டாடுவதற்கு நட்போடுதான் சிறந்த வழி என்று நான் சொல்லுகிறேன். இறுதியாக ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ராமாயண காப்பியத்தை எடுத்துக்கங்க. ராமாயணத்தினுடைய வெற்றி நாள் விஜயதசமி. அந்த விஜயதசமியை இன்றைக்கு பல வடநாடுகளில் பல விதமாக மகிழ்ச்சியாக கொண்டாடுகிறார்கள். ஆனால் அந்த ராமாயண காப்பியத்தின் நாயகி சீதைக்கு அந்த விஜயதசமி நாள் மகிழ்ச்சியாக இருந்ததா? யோசிச்சு பாருங்க. இல்லை, அதுதான் உண்மை. ஒரு நண்பன் அனுமன் கடல் தாண்டி பாடுபட்டு அந்த பிரிந்த தம்பதியினை சேர்த்து வைத்தான். ஆனால் கணவன் என்கின்ற உறவு சந்தேகப்பட்டு தீக்குளிக்க சொன்னது. இன்றைய காலகட்டத்தில் உறவுகள் அத்தனையும் ஏதோ ஒரு விதத்தில் நம்மை சந்தேகப்பட்டே சிந்தித்து கொண்டிருக்கின்றன. ஆனால் எந்தவித சந்தேகமும் இல்லாமல் நம்மை நமக்காகவே ஏற்றுக்கொள்வது நட்புதான். குகனோடு ஐவரானோம் என்று சொன்ன கம்பராமாயண வாக்கியம், குன்று சூழ்வான் மகனோடு அருவனானோம் என்று சொன்னானே, ஏனால் நல்ல நட்பு நல்ல குடும்பமாக மாற முடியும். ஆனால் எந்த விதத்திலும் நல்ல குடும்பம் நல்ல நட்பாக மாறிவிடவே முடியாது என்று சொல்லி பண்டிகை கொண்டாட்டங்களில் மகிழ்ச்சி என்பது நட்புடனே என்று நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.